ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர் மாந்தோப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆத்தோரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான மாந்தோப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த ஆற்று ஓரத்தில் தான் இந்த 6 ஏக்கர் மாந்தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த 6 ஏக்கர் மாந்தோப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ரிவர் பேஸில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுக்கும் மேற்கு சைடில், இப்போ நம்ம தோட்டத்தோட கிழக்கு சைடில் தான் இந்த ஆறும் ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஆறு வந்து தண்ணி எப்போவுமே குறையாது. உங்களுக்கு அம்பராம்பளத்து ஆறு தான், அம்பராம்பளத்துலேருந்து வர்றாரு தான் உங்களுக்கு இங்கே வந்து ஜாயின் ஆகும். இங்கேருந்து அப்படியே கேரளாக்குள்ளே போயிடும். நம்ம இருக்கிறதும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் தான் நம்ம இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தோட மேற்கு சைடில் நம்ம என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். இந்த வழியாக இங்கிருந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு வழித்தடம் அமைச்சிருக்காங்க. தோட்டத்துக்கு வர்ற வழித்தடம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மண் ரோடு, அதுவும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு பஞ்சாயத்து தடம். இப்போ இந்த தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஆகிட்டுருக்கு. நம்ம தோட்டத்துக்கு ஒரு 2 தோட்டம் முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஆகிடுச்சு, மெட்டலும் கொட்டிகிட்ருக்குங்க. அதனால் கூடி சீக்கிரமே தார் ரோடு ஆயிரும். நம்ம தோட்டத்துக்கு கடந்து இன்னுமே வழி போயிட்டுருக்கு, நிறைய தோட்டம் தாண்டி ஒரு மெயின் ரோட்டை போய் டச் பண்ணுது, அதனால் தார் ரோடு ஆகிட்டுருக்குது. இப்போ உள்ள தோட்டத்துக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று, கேரளா ஸ்டைலில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் யாருமே இப்போ தங்கி இருக்காதனால வீடு பராமரிப்பு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. நம்ம வந்து பராமரிப்பு பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடும் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, ஏன்னா ஆட்கள் யாரும் தங்காதனால உங்களுக்கு கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது. வேலை சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலி அழகாக குடியிருக்கலாம். தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரங்கள் தான் வச்சுருக்குறாங்க. ரெண்டாவது ஒரு முருங்கை மரம், தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க. இந்த சப்போட்டா பழம், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செடிகளெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. நம்ம வேணா எக்ஸ்ட்ரா வேணா தேவைப்பட்டால் நிறைய மரங்கள் வச்சுக்கலாம். மாமரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வகையான மாமரங்கள் உங்களுக்கு, அல்ஃபோன்ஸா, செந்தூரா, கோமாங்காய் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான மாமரங்கள் வச்சுருக்காங்க. எல்லாமே இப்போ சீசனில் இருக்குது. இப்போ மாங்காவும் பிடுங்கிட்டு இருக்காங்க. லோடு ஏற்றுறதும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன், பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னென்னா ரெசார்ட் பர்பஸுக்கு தேடிட்டுருக்கவங்களுக்கு ஆத்தோரத்தில், அதுவும் நல்ல மெயினான ஆறு மெயினான ஆத்தோரத்தை தேடிட்டுருக்கவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லொக்கேஷன், ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி போகிறவங்களுக்கு ஒரு அமைதியான இடம் நல்லா தேவைப்படுறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடம் வந்தீங்கன்னாவே தெரியும் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம். மேலும் ஃபேமிலியோடு வர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆறும் பக்கத்துலேயே இருக்குது, ஃபுல்லாகவே மாந்தோப்பு. வீடும் கொஞ்சம் நல்ல சின்ன சின்ன பராமரிப்பு வேலை பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 35 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரீசனபுளாக கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும், இல்லைன்னா 2-3 டேஸ் லேட் கழிச்சு வரும். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.